Okay guys, now we will see the hot questions from the same unit atomic physics 10th standard. Okay, let me read that problem. Mass number of a radioactive element is 232. Adoda mass number, that is A vandu idu 232 and its atomic number is 19. Adavadhu number of protons vandu 19. When this element undergoes certain nuclear reactions, it transforms into isotope of lead. Nammal kadaiya daughter element oda name enadhu lead with a mass number 208 and an atomic number 82. Mass number ngiradhu enadhu A Z kadaikira daughter nucleus. Determine the number of alpha and beta decay that can occur. Alpha decay na enadhu helium. Beta decay ngiradhu enadhu electrons. அதோட அட்டாமிக் வெயிட் ஜீரோ, அதோட புரோட்டான்ஸ் வந்து நம்பர் ஒன் மைனஸ் ஒன்னு சொல்லுவோம், ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ கிடைக்கிற ஒரு பேரன்ட் நியூக்ளியஸ், பேரன்ட் நியூக்ளியஸ் அதாவது ரேடியோக்டிவ் எலமெண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்னு டிஃபைன் பண்ணுறோம். அதோட மாஸ் நம்பர் வந்து 232, அதோட அட்டாமிக் நம்பர் 90. கிடைக்கிற டாட்டர் எலமெண்ட் வந்து ஒய்னு வச்சுக்குவோம். அதோட மாஸ் நம்பர் 208, அதோட அட்டாமிக் நம்பர் இசட் வந்து எனது 82. ஓகே, ஜெட் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அண்டர் கோஸ் இன் ஆல்ஃபா டிகே பீட்டா டிகே, ஆல்ஃபா டிகே அண்ட் பீட்டா டிகே. ஸோ ஆல்ஃபா டிகேங்கும் போது என்னது, ஹீலியம் பார்ட்டிகிள் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட அட்டாமிக் வெயிட் 0-1. இப்போ இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 90 இருக்குது, அட்டாமிக் நம்பர் வந்து இசட் வந்து 90 இருக்குது, இங்கே 82 தான் இருக்குது. இப்போ நம்ம இதை பண்ணணும். இப்போ ஒன் டைம்ல நம்ம வந்து ஆல்பா பார்ட்டிகிளா இது பண்றோம். அப்ப என்னது ஆல்பா பார்ட்டிகிள், என்னது ஹீலியம் பார்ட்டிகிள், அது வந்து 2, 4, அதோட மாஸ் நம்பர் 4, அட்டாமிக் நம்பர் இஸ் ரிடியூசஸ் பை 2. ஸோ 1, 2 இஸ் 2, 1, 4 இஸ் 4. ரெண்டு டைம் டிகே ஆகும்போது என்னது, 2, 2 ஆர் 4, 2, 4 ஆர் 8. 3 டைம்ஸ் அக்கோர் ஆகும்போது 3, 2 ஆர் 6, 3, 4 ஆர் 12. 4 டைம்ஸ் அந்த ஆல்ஃபா டிகே அக்கோர் ஆகும்போது 4, 2 ஆர் 8, 4, 4 ஆர் 16. 5 டைம்ஸ் அக்கர் ஆகும்போது 20. 6 டைம்ஸ் இங்கே பாருங்க, இங்கே வந்து அட்டாமிக் மாஸ் நம்பர் வந்து 232 இருக்குது, இங்கே வந்து 208 இருக்குது, இங்கே பீட்டாவில் வந்து 0 இருக்குது. இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகணும்னா என்னது, 232 208 நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 12 8 பண்ணும்போது 4, இங்கே 1 கொடுத்துட்டோம், இங்கே 2 இருக்குது. ஸோ 24 இருக்கணும் எங்கே, இந்த ஹீலியம் இதில். 24 எப்போ வரும், 6 எல்லாம் நம்ம உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 6, 2 ஆர் 12, 6, 4 ஆர் இந்த அட்டாமிக் வெயிட்டையும் 6 மல்டிப்ளை பண்ணி 6, 4 ஆர் 24. ஸோ 6 டைம்ஸ் ஆல்ஃபா டிகே நடக்கும் போது தான் நம்மளுக்கு என்னது, அட்டாமிக் வெயிட்டு 24 வருது. ஸோ இப்போ இங்கே 6 போட்டிருக்கீங்க, இங்கே பீட்டா டைக்கில் ஒரு டைம் இது பண்ணும்போது என்னது, ஒரு டைம் அதோட சிம்பிள் என்னது, எலக்ட்ரான் 0-1. எனிதிங் மல்டிப்ளை பை 0 தான். ஸோ இங்கே இது மட்டும் எனது -1, 0. 2 ஆட பண்ணும்போது -2, 0. 3 டைம்ஸ் போது -3, 0. 4 டைம்ஸ் ஆட மல்டிப்ளை பண்ணும்போது -4, 0. 5 டைம்ஸ் -5, 0. 6 டைம்ஸ் வந்து -6, 0. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6, 2 ஆர் 8, 82. 6, 2 ஆர் 8, 6, 2 ஆர் 12, 82 பிளஸ் 12. அப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும். ஸோ டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ஆல்ஃபா டிகே, ஆல்ஃபா டிகே அக்கர்ஸ் 4 டைம்ஸ்.
six times. Beta decay. The answer. புரியுதுங்களா? 4 times ஆகும். Minus 4 நம்போது அப்பு நம்மலுக்கு இந்த 82 plus 12 இந்த 94. 94 இந்த minus 4 நம்ம subtract பண்ணம்போது இங்க 90 கடைச்சிது. So left side, right side இந்த balance sides equation balance ஆகும். So நம்மலுக்கு answer என்னது? Alpha decay வந்து 6 times நடக்குது. Beta decay வந்து 4 times நடக்குது. Hope you all understand this problem.